வெல்கம் டு குற்றாலசாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 280. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கான பதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஜன்னலுக்கு மேல் பகுதியில் கடிகாரம் மாட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதை வந்து நான் கடிகாரம் வைக்கக்கூடிய திசையை வந்து வேற எபிசோடில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கடிகாரத்தை பொதுவாக அந்த தெற்கு பக்கம் யமன் இருக்கிற பகுதியில் வந்து பொதுவாக வைக்க மாட்டாங்க. ஸோ காரணம் அதில் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கதை. அதாவது வாழ்நாளை வந்து அவர் குறைப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐதீகம் தான். ஸோ அது தவிர்த்து மற்ற திசைகளில், கிழக்கு வடக்கு மேற்கு திசைகளில் கடிகாரத்தை மாட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வடக்கு பக்கம் குபேரன் இருக்கிறாரு, கிழக்கு பக்கம் ஆதித்தன், மேற்கு பக்கம் வருணன், சரியா வருணன். ஸோ தெற்கு பக்கம் யமன். ஸோ வடகிழக்கு ஈசான்யம் சிவன், நீர். தென்கிழக்கு அக்னி, தென்மேற்கு கன்னி, வடமேற்கு வாயு. ஸோ இப்போ நம்ம யமன் சைடு நம்ம கடிகாரம் வைக்க போகிறதில்ல, மற்ற சைட்லாம் வைக்கிறோம். இப்போ வந்து இதில் ஜன்னல் இருக்குது, இந்த ஜன்னலுக்கு நேர் மேலே வந்து நான் கடிகாரம் வைக்கலாமா, இந்த ஜன்னலுக்கு நேர் மேலே நான் கடிகாரத்தை மாட்டலாமா அப்படிங்கிறது தான் இந்த பகுதிக்கான கேள்வி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலைக்கு மேலே ஜன்னலுக்கு மேலே எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வைக்கக்கூடாது. ஆப்ஜெக்டை வந்து தொங்க விடுறோம் பார்த்தீங்களா, ஸ்டாண்ட் வச்சு பண்ணுறது வேற, தொங்க போட்டிருப்போம். அப்படி தொங்க போட்டிருக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் வந்து அதில் ஒரு நெகட்டிவான விஷயங்களை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு உத்தரத்துக்கு நேர் கீழே படுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங், அதை பார்க்கும்போது இப்போ டெக்கரேட்டிவாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும், இருந்தாலும் அந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது ஐயோ மேலே விழுந்தால் என்னாகும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சில நேரம் வரலாம். சரி தானே, கரெக்ட் தானே? இப்போ அந்த இடத்துல ஒரு பொருளை தொங்க விட்டுருக்கோன்னா அது கீழே விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வரலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கணும், சரியா? அதே மாதிரி தான் இந்த ஜன்னலுக்கு மேலே நீங்கள் கடிகாரம் தொங்கும் போடுறது, இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான எண்ணம் தான், சரியா? எதிர்மறையான ஒரு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் அதில் அமையுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜன்னல் மேலே கடிகாரத்தை மாட்டலாமன்னா மாட்டக்கூடாது அப்படிங்கிறது, சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் எடுத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த கடிகாரம் வந்து எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். இதை வந்து முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து ஜன்னலை பயன்படுத்துகிறீங்கன்னு வைங்களேன், ஜன்னல்லேருந்து நேர் மேலே பார்க்கும்போது அந்த கடிகாரம் தொங்குற மாதிரி தெரியும், கரெக்டு தானே? நேர் தலைக்கு மேலே. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அது ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? இப்போ தலைக்கு மேலே எந்த பாரத்தை நம்ம வச்சாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நேர் மேலே வந்து உத்தரத்தை ஏதாவது ஷார்ப்பாக உள்ள லைட்டை போட்டு வச்சுருந்தோன்னா சில நேரம் நம்மளுக்கே பயமாக இருக்கும், லைட் கீழே வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கடிகாரங்கிறது, இந்த ஜன்னலை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வர நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையில் தான் இதை சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பயன்படுத்துங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு குழப்பமும் இதில் படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஜன்னலுக்கு மேலே கடிகாரத்தை பயன்படுத்த கூடாது, மாட்டலாமான்னு கேட்டிருக்காங்க, மாட்ட வேண்டாம், சரியா? மாட்ட வேண்டாம், அவர் நம்மளுக்கு எதிர்மறை ஆற்றல் வந்து கிடைக்குதுங்கிறதுனால நான் மாட்ட வேண்டாங்கிறேன். சில பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஜன்னலுக்கு மேலே எனக்கு கடிகாரம் வைக்கிறதுனால எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் வரப்போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜன்னலுக்கு மேலே மாட்டிக்கோங்க. ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து வரக்கூடாது. அப்படி வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் மாட்டிக்கோங்க, இல்லைன்னா இந்த ஜன்னலுக்கு மேலே இந்த கடிகாரம் விதமாக வைக்கிறத தவிர்த்துக்கோங்க, சரியா? ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், கடிகாரத்தை மாட்டியிருக்கும்போது
எதிர்மறை ஆற்றலை வந்து பெறுறதுனால தான் நம்ம அந்த கடிகாரத்தை வந்து ஜன்னலுக்கு மேலே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஜன்னலுக்கு மேலே மாட்டுறதுனால உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் கிரியேட் ஆகலை, எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இப்போ ஜன்னலை பயன்படுத்தும் போது எனக்கு அந்த கடிகாரம் கீழே விழும், ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வராது, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதை ஜன்னலுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த கூடியது தான். சரியா? ஓகே. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக நான் சொல்லியிருக்கேன். ஜன்னலுக்கு மேல் பகுதியில் கடிகாரம் மாட்டலாமா அப்படிங்கிறத ஒரு வகையில் எதிர்மறை ஆற்றலை வந்து கொடுக்கறதுனால மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த எதிர்மறை ஆற்றலையும் தாண்டி நாங்கள் எண்ணங்களை வந்து கரெக்டாக வச்சுருப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஜன்னலுக்கு மேலே ஏதாவது ஒரு பொருளை மாட்டிக்கிடலாம், மாற்றுறதுனால இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு கிடையாது, செல்ஃபாகவே எனக்கு கிடையாது அப்படின்னா மட்டும் இதை வந்து செயல்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.